வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. குவைத்தின் 13வது நகராட்சி பொது ஆணையத்திற்கான தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்துள்ளது. மேலும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையங்களில் தங்களின் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க ஆர்வத்துடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்துள்ளனர். 8 இடங்களுக்கான தேர்தலில் ஒரு பெண் உட்பட 38 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 6 உறுப்பினர்களை நியமித்து 16 பேர் கொண்ட மாநகர சபை அரசாங்கத்தால் நியமிக்கப்படும். 8 இடங்களில் தேர்தல் நடந்த பகுதியில் உள்ள 76 பள்ளிகளில் மொத்தம் 443 தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நடந்து முடிந்த 13வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெற்றி பெற்றவர்களின் முடிவுகள் 2022 ஆண்டின் நகராட்சி ஆணைய முக்கிய அமைப்புகளின் நீதிபதிகளால் நேற்று இரவே வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கடல் எல்லைக்குள் அதிக அளவிலான எரிபொருளை நாட்டிற்கு வெளியே கடத்த முயன்றவர்களை கடலோர காவல் படையினர் கப்பலை கைப்பற்றி அவர்களையும் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் கடல் எல்லைகளை ஊடுருவி கடல் வழியாக போதைப்பொருள் கடத்துவோரிடமிருந்து பாதுகாக்கும் முயற்சியின் கட்டமைப்பிற்குள் எரிபொருள் கடத்தல் வருவதால் பறிமுதல் செய்யப்பட்ட எரிபொருள் மற்றும் கடத்தல்காரர்களை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் பல்கலைக்கழகத்தின் பணிப்பாளர் கலாநிதி யூசுப் அல் ரவுமி கொரிய மொழியை கற்பிப்பதற்கான ஒரு மையத்தை நிறுவுவதற்கு பல்கலைக்கழகம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கொரிய நாட்டு தூதரகத்துடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் மையம் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜிலிபல் சுவேக் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2 மணி நேரத்திற்குள் 1020 நேரடி விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காலாவதியான உரிமங்கள், காலாவதியான பதிவுகள், பயங்கரமான சத்தம் எழுப்புதல் மற்றும் வாகனங்களின் தோற்றத்தை மாற்றுதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் பல ஆண்டுகளாக குடியிருப்பு அனுமதி காலாவதியான 10 வெளிநாட்டவர்களும் மற்றும் சில வெளிநாட்டினர் தேடப்படும் குற்றவாளிகளின் பெயர் பட்டியலில் இருந்ததால் அவர்களையும் கைது செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டை சார்ந்த பெண்மணி ஒருவர் ஓட்டி வந்த வாகனம் சாலையை கடக்க நின்ற எகிப்து நாட்டை சார்ந்த 15 வயது பள்ளி மாணவன் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவன் உயிரிழந்தார். சால்மியா பகுதியைச் சார்ந்த மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவரின் உயிரை காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்ததால் அப்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 2022 ஆண்டின் முதல் காலாண்டில் இதுவரை 65 சாலை போக்குவரத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஜனவரியில் 24 பேர், பிப்ரவரியில் 23 பேர், மார்ச் 18 பேர் என மொத்தம் இதுவரை 65 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளானவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீட்சை விளக்குகளை கடந்து வாகனம் ஓட்டுவதும், அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதும், மேலும் வாகனம் ஓட்டும் பொழுது ஓட்டுநர்கள் கைபேசியில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதால் கவனக்குறைவு ஏற்பட்டு விபத்து ஏற்படுகின்றன. சுமார் 4.6 மில்லியன் மக்கள் வசிக்கும் இந்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 675 பேர் சாலை விபத்துக்களில் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளனர். ஃபர்வானியா, ஜகாரா மற்றும் ஹவல்லி மாகாணங்களில் பொது மருத்துவ ஆணையத்தின் கிளைகளாக பணியாற்ற சுகாதார அமைச்சகம் 3 புதிய இடங்களை உருவாக்கி வருகின்றது. அந்த மாகாணங்களின் மக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு உதவுகின்ற வகையில் கூடுதல் கிளைகள் அடுத்த மாதங்களில் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கிளைகளை திறப்பதன் நோக்கம் சபா சுகாதார மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைப்பதும் மையங்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 100 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 650 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 250 ரூபாய் 43 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1148 ரூபாய் 10 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.